ஒரு நாளைக்கு 1200 டிக்கெட் தான், எல்லாமே சேல் ஆயிடுச்சு. ஹாய் மக்களே, குட் மார்னிங். இன்றைக்கி டே டூ, நாங்கள் இப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக இருக்கோம். மார்னிங் 8:00, நாங்கள் இப்போ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு சூச்சிப்பாறை ஃபால்ஸ் அங்கே தான் போகிறோம். அப்புறம் நிறையா பிளேசஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம், வாங்க பார்க்கலாம். ரொம்ப பீஸ்ஃபுல்லாக அமைதியான ஒரு மார்னிங். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து வாட்டர்மெலன் ஜூஸ், அப்புறம் ப்ரெட்டு, ஃப்ரூட் சாலட்ஸ், இட்லி, பூரி, பொங்கல் எல்லாமே வச்சுருந்தாங்க. சாக்கோஸ், அப்புறம் அதுக்கு தேவையான சாம்பார் சட்னி, எக்கு எல்லாமே ப்ரொவைட் பண்ணாங்க. எல்லாமே ஒரு டீசெண்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு. பிரேக்ஃபாஸ்ட்டில் கொடுத்த எல்லா டிஷ்ஷும் ஒரு டீசெண்டான டேஸ்ட்டில் இருந்துச்சு. பூரிலாம் நல்லா ஹாட்டாக பெருசாக அந்த உருளைக்கிழங்கு கூட வச்சு சாப்பிட்றதுக்கு நல்லா இருந்துச்சு. அப்புறம் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம். போகிற வழியில் ரெயின் இருந்துச்சு. ரெயினெல்லாம் கடந்து அப்புறம் அந்த சூச்சிப்பாறை ஃபால்ஸ் ரீச் ஆகிட்டோம். அங்கே சரியான சேறு சகதி, இடையில டிராஃபிக் வேறு, பயங்கரமான டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டோம். அந்த சூச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் என்ட்ரியில் வந்து அந்த ஜெயிண்ட் ஸ்விங் வச்சுருந்தாங்க. இங்கேருந்து பார்க்க கெட்ட தோரணையாக இருக்குது, ஆனால் சைடில் அப்படியே காட்டுறேன், பாருங்கள் எவ்வளோ கூட்டம்னு. நாங்கள் இப்போ எங்கே இருக்கோம்னா, சூச்சிப்பாறை வாட்டர் ஃபால்ஸ் அங்கே தான் இருக்கோம். இப்போ தான் அந்த பார்க்கிங்கில் வந்துட்டு டெம்போவை போட்டுட்டு அப்படியே நடந்து போய்கிட்டு இருக்கோம் எல்லோரும். கரெக்டாக நாங்கள் வந்து ஒரு 10:15 வந்து ரெசார்ட்லேருந்து ஸ்டார்ட் பண்ணோம். அரௌண்ட் இந்த 11:30 ஆயிடுச்சு வர்றதுக்கு. சரியான டிராஃபிக்கு, சரியான மழை வேற. இது கொஞ்சம் ட்ரெக் பண்ணி போகிற மாதிரி தான் இருக்கும் போல். இந்த பாய்ஸ்லாம் இங்கே நிற்கிறாங்க க்யூ டிக்கெட் வாங்குறதுக்கு. க்யூவை மட்டும் காட்டுறேன் பாருங்கள் எப்படி இருக்கு. ஒரு பெரிய லைனு க்யூவில். ரெண்டாவது நாள் ஓகே தானே. ஒரு நாளைக்கு 1200 டிக்கெட் தான், எல்லாமே சேல் ஆயிடுச்சு. அதனால நாங்கள் இப்போ திரும்ப தான் போகிறோம்னு நினைக்கிறேன். இதுக்கெல்லாம் காரணம் இவர் தான். வந்ததுக்கு இது ஒண்ணுதான் இருக்கு. ஒரு லெமன் சோடா குடித்தோம், ரெஃப்ரெஷிங்காக. வந்ததுக்கு கேமரா வச்சு ஃபோட்டோஸாவது எடுக்கலாம்னு சொல்லிட்டு ஃபோட்டோஸ் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். போகிற வரையில் லஞ்ச் சாப்பிட்லான்னு சொல்லிட்டு ஒரு தெரியாத ஒரு கடை, ஜெயா ஹோட்டல் அது பேர், பிரியாணி ஆர்டர் பண்ணியிருந்தோம். அப்புறம் பீஃப் சுக்கா ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஆக்சுவலாக இது வந்து கேரளா பிரியாணி, பிடிக்காத பிரியாணியில் இதுதான் நம்பர் ஒன்று. பசியில் ஒன்றும் தெரில, கடகடன்னு இறக்கியாச்சு. அது கொஞ்சம் சுமாராக தான் இருந்துச்சு டேஸ்ட்டு, பட் பீஃப் சுக்கா நல்லா இருந்துச்சு. அதை சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. கந்தன்பாறை வாட்டர் ஃபால்ஸ் போனோம். அங்கே வந்து டிக்கெட் 40 ருபீஸ். லாஸ்ட் டைம் போகும்போது குளிக்க அலௌடு இருந்துச்சு, ஆனால் இந்த டைம் வந்து குளிக்க அலௌடு கிடையாது. ஃபைனலாக இது எங்களோட ஃபஸ்ட்டு ஸ்பாட்டை ரீச் பண்ணோம். அந்த ஹாப்பினஸில் தான் இருந்தோம். குளிக்க விட்றாங்களோ இல்லையோ, ஆனால் என்ட்ரி கிடச்சிது. ஹாய் மக்களே, நாங்கள் வந்து இப்போ காந்தம்பாறை வாட்டர் ஃபால்ஸில் தான் வந்திருக்கோம். இங்கே வந்து குளிக்க நாட் அலௌடுன்னு சொல்லிட்டாங்க. லாஸ்ட் டைம் நான் வரும்போது குளிக்கலாம்னு அலௌடு இருந்தது, ஆனால் இப்போ வந்து அலௌடு இல்லை. ஏன்னா வந்து தண்ணியோட ஃபோர்ஸ் வந்து அதிகமாக இருக்கிறனால இங்கே யாரையும் அலோவ் பண்ணல குளிக்கிறதுக்கு. அதோட வியூவை நான் இப்போ காட்டுறேன், பாருங்கள் எப்படி இருக்கு. அந்த ஃபால்ஸுக்கு பேரலெலாம் எங்கிட்ட ஸ்டெப்ஸ் இருந்துச்சு. அதில் நடந்து கீழே போக 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 அந்த ஃபால்ஸ் வந்து இன்னும் பியூட்டிஃபுல்லாக நல்லா தெரிஞ்சுது. அடுத்து நெக்ஸ்ட்டு ஸ்பாட் விசிட் பண்ண போயிட்டோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அட்வென்ச்சர் ஸ்பாட்டில் இருக்கிறோம், கேரளா ஸ்ட்ராங்கஸ்ட் ஜிப்லைன். இந்த ஜிப்லைன் தான் கேரளாவோட லாங்கஸ்ட் ஜிப்லைன். இதில் ட்ராவல் பண்ணும்போது நல்லா சூப்பராக இருந்துச்சு. கீழே வந்து அந்த டேமோட வியூவும் பட்டை கலப்புச்சு. இதுக்கு என்ட்ரி ஃபீ வந்து 350. 350க்கு வர்த்து தான். நான் லாஸ்ட் டைம் மூணாரில் போகும்போது 250 தான் கொடுத்தேன். பட் அது வந்து ரொம்ப சின்னதாக இருந்துச்சு. அதை கம்பேர் பண்ணும்போது இது 3x வந்து இது வந்து ரொம்ப பெருசாக. ஜிப்லைனை கம்ப்ளீட் பண்ணதும் ரெசார்ட் வந்துட்டோம். ஈவினிங் டைமில் ஒரு டீ கொடுத்தாங்க. அந்த டீயை குடிச்சிட்டு ஸ்விம்மிங் ஃபூலில் வந்துட்டு செம்ம ஆட்டம் போட்டோம். வெதர் அதுக்கேற்ற மாதிரி இருந்துச்சு.
அப்புறம் கொஞ்ச நேரத்துலேயே ஒரு 8:00 ஆயிடுச்சு. நாங்கள் வந்து டின்னருக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டோம். டின்னர் சேம் அதே தான், அந்த டிஷ்ஷஸ் வந்து ஃப்ரைட் ரைஸ், சப்பாத்தி, சிக்கன், ஃபிஷ் எல்லாம் போட்டிருந்தாங்க. உண்மையாகவே அது நல்லா இருந்துச்சு. டின்னரை நாங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டு ஒரு 9:00 போல் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். திரும்ப ஆஃபீஸ்க்கு ரீச் ஆகணும். ஸோ வந்து அங்கேருந்து பேக்கப் பண்ணி எல்லோரும் கிளம்பி திரும்ப ஆஃபீஸ்க்கு வந்து நெக்ஸ்ட் டே ரீச் ஆகிட்டோம். அவ்வளோதான் மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அன்டில் நான் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். நான் உங்கள் கான். டாடா.